அண்ணா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 23ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. ஜனாசா எரிப்பு தொடர்பில் களமிறங்கியுள்ள சுமந்திரனுக்கு நிந்தவூர் பிரேசபை நன்றிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அஷ்டம் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் மீண்டும் ஒரு பெண்மணிக்கு ஒரு சூழல் 3 குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கின்றார். மழையுடன் வானநிலை இன்றும் தொடரும். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழையுடன் வானிலை இன்றும் தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரமுகா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில், அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தேர்தலை நடாத்த முடியும், அரசு தரப்பு வாதம். நாட்டில் வைரஸ் சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதனால் தேர்தலை நடாத்துவதில் எந்தவித தடங்களும் இல்லை என்ற சுகாதார பணிப்பாளர் அனில் ஜீசிங்க கடிதம் மூலம் வழங்கியுள்ள நிலையில் தேர்தலை நடாத்தாமல் மறுக்க முடியாது என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாளிகாவத்தை சம்பவத்துக்கு கடும் கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வைரஸிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் நாட்டின் சுகாதாரத்துறையினர் மற்றும் பாதுகாப்பு துறையினரால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களை முஸ்லீம்கள் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் யமத்தல் உலமா ஆகியவை ஏலவே வழங்குகின்ற வழிகாட்டல்களை பேணவே நடைபெற்ற இந்த நிகழ்வை யமத்துல் உலமா வன்மையாக கண்டிக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களில் 16 பேருக்கு வைரஸ் தொற்று. மத்திய கிழக்கு நாடுகளில் இலங்கையர்கள் 350 நபர்களுக்கு இதுவரை வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கத்தார் நாட்டில் 35 இலங்கையர்களுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டில் 200க்கும் மேற்பட்ட இலங்கையர்களுக்கும் வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல் தெரிவிக்கின்றன. ஞாயிறு மற்றும் திங்கள் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு. 24ஆம் திகதி மற்றும் 25ஆம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு அமுலுக்கு வர இருக்கின்றது. அலிசாகிர் மவுலானாவின் முயற்சியினால் கொழும்பில் நிர்கதியாகிய நிலைக்கு உள்ளாகியிருந்த 150 பேர் சொந்த இடங்களுக்கு இன்று திரும்பியிருக்கின்றார்கள். கேப்பாப்புலவு தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 6 கடற்படையினருக்கு இன்று வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு விமானப்படை தளத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 6 கடற்படையினருக்கு இன்று வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சியில் வீசிய பலத்த காற்று போலீஸ் நிலையம் பாரிய சேதம், போலீஸ் அதிகாரியும் படுகாயம். பழையில் நடந்த கோர விபத்து சின்னாபின்னமான முச்சக்கர வண்டி, இருவர் படு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி. பழை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து வந்த பெண் பயணித்த வாகனம் தனிமைப்படுத்தப்பட்ட யாழ்ப்பாணச்சாரதி. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரட்னஜீவன், வெளிநாட்டிலிருந்து வந்த அவரது மகள் ஆகியோர் பயணம் செய்த வாகனத்தில் பயணித்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் சாலையிலிருந்து வடக்கிற்கு வெளியில் பேருந்துகள் சேவைகள் இதுவரை நடைபெறவில்லை. இலங்கை போக்குவரத்து சபையினால் வடக்கு மாகாணத்துக்கு வெளியிலான எந்த ஒரு சேவையும் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்று யாழ் பேருந்து நிலைய பொறுப்பதிகாரி தனராஜ் அறிவித்துள்ளார். வைத்தியர்களின் கவனக்குறைவினால் உயிரிழந்த புலம்பெயர் இளம்பெண். ஜெர்மனியில் வைத்தியர்களின் கவனக்குறைவினால் புலம்பெயர் இளம் தமிழ் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் பண்டத்தரப்பினைச் சேர்ந்த ரேகன் பிரியா, வயது 25 என்ற குடும்ப பெண்ணே உயிரிழந்திருக்கின்றார். இன்னொரு உலகக்கிண்ண தொடரை நடாத்திவிட்டு புதிய மைதானம் அமைப்பதை பற்றி யோசிக்கலாம். மகில ஜெயவர்த்தன அதிரடி. மாளிகாவத்தை பிரதேசத்தில் நடைபெற்ற சம்பவத்தை மனித தன்மையோடு நோக்க வேண்டுமே தவிர இதை வைத்து முழு முஸ்லீம் சமூகத்தையும் தவறான இடைபோட யாரும் முயற்சிக்கக்கூடாது என்று தேரர் அறிவித்திருக்கின்றார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் எந்த ஒரு மாநகர சபை உறுப்பினர்களாக உள்ளார்களோ அவர்கள் தேர்தலில் நியமன சட்டங்களின் அடிப்படையில் அரச பதவியோ உள்ளூராட்சி திணைக்களங்கள் ஏதேனும் பதவி நிலையில் இருப்பதை விடுத்து தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் காத்திரம் கட்டாய விடுமுறை செல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கல்முனை மாநகர முதல்வர் சிரேச சட்டத்தரணி ரகி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். போலீசாருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த இளைஞர்கள்.
பெண்ணின் உயிரை காப்பாற்றிய போலீஸ் அதிகாரிகளுக்கு தலவாக்கல்லை பிரதேச இளைஞர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்திருக்கின்றனர். திடீரென உயிரிழந்த இராணுவ சிப்பாய். அம்பாறை காஞ்சிரங்குடா இராணுவ முகாமில் கடமையாற்றிய இராணுவ வீரர் ஒருவர் திடீரென உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது சடலம் திருக்கோவில் ஆதரவைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. 42 வயதுடைய ஜெய விக்கிரம என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். சுவாச பிரச்சினை காரணமாக அவர் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பில் தொடரும் தற்கொலைகள். மட்டக்களப்பு நெடுஞ்சேனை வாதக்கல் மடுவைச் சேர்ந்த கந்தசாமி கோமிதா என்ற இளம்பெண் உயரமான மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். தற்கொலையில் பல சந்தேகங்கள் உள்ளதாகவும் கிராமவாசிகள் தெரிவித்துள்ளார்கள். சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு ஆடுகள் உள்ளன. அதனை மீட்பவராகவும் வாழ்ந்திருக்கின்றார். சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியினைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் காதலித்து வந்திருக்கின்றார். சம்பந்தப்பட்ட இளைஞன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றம் செல்லும் விடயம் எனக்கொன்றும் புதிதல்ல, ஹரீஸ் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய சூழ்நிலையில் பொது தேர்தல் ஏற்பாடுகள் தொடரலாம் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜீசிங்க தெரிவித்ததாக ஜனாதிபதியின் செயலாளரை பிரதிநிதித்துவப்படுத்த சட்டத்தரணி உயர்நீதிமன்றத்தில் தெரிவிப்போம். எதிர்வரும் 24 திகதி மற்றும் 25 திகதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு. கொழும்பு கம்பகா மாவட்டங்கள் ஊரடங்கு உத்தரவு மறு அறிவித்தல் வரும் வரை தொடரும் என்று ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு அறிவித்திருக்கின்றது. வைரஸ் தொற்றுக்கு எதிராக சுகாதார ரீதியாக போராட வேண்டுமே தவிர துப்பாக்கியினால் அல்ல, சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி. அலுவலக போக்குவரத்து சேவை ஆரம்பிக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானம். இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி முகாமையாளர் நாட்டின் பிரதான நகரங்களிலிருந்து கொழும்பு வரை அலுவலக போக்குவரத்தை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். வங்கியில் கடன் வாங்கி மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் அரசாங்கம். சமூர்த்தி நிதியத்தின் நிதியை பிணையாக வைத்து பெறப்பட்டுள்ள வங்கி கடனை பயன்படுத்தியே வைரஸ் தொற்று காரணமாக வருமானம் இழந்துள்ள மக்களுக்கு 5000 ரூபாய் நிதி உதவியை வழங்கி வருவதாக அமைச்சரவையின் இணை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அறிவித்திருக்கின்றார். வவுனியாவில் கடும் காற்றினால் வீட்டுக்கு மேல் விழுந்த மரம், வீடு முற்றாக சேதம். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சின் அறிவிப்பு. நாட்டில் வைரஸ் அச்சம் முழுமையாக குணமடைந்து சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்திய பின்னரே பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும அறிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் வீசிய கடும் காற்று 29 குடும்பங்கள் பாதிப்பு, அடுத்த 24 மணி நேரத்துக்குள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழ்ப்பாண குடாநாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் காற்றுடன் காலநிலை காரணமாக சுமார் 29 குடும்பங்களைச் சேர்ந்த 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இடர் முகாமத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் அறிவித்திருக்கின்றார். போக்குவரத்து துறையில் உடனடியாக மாற்றம் செய்ய ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச ஆலோசனை. வீதிகளில் வாகன நெரிசலை குறைப்பதற்காக நிறுத்துதல் மற்றும் பயணித்தல் முறையை உடனடியாக அமுல் செய்யுமாறு ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச பணிப்புரை விடுத்திருக்கின்றார். நுகர்வோருக்கு முக்கிய தகவல், இன்று முதல் அதிகரிக்கும் இறக்குமதி பொருட்களின் வரிகள். இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களின் வரிகள் இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவிபியை அடக்கியே வெற்றி விழா நடப்பதில்லை. தமிழர்களுக்கு எதிராகவே இந்த வெற்றி விழா. விக்னேஸ்வரன். போர் குற்றவாளிகளாக இன்றைய இலங்கையின் ஆட்சியாளர்கள் அவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இனவாதத்தை போலி தேசியவாதத்தையும் மூலோபாயமாக பயன்படுத்தி வருவதன் ஒரு எதிரொலி இதுதான். இந்த சிந்தனையுடன் செயற்படும் அவர்களின் ஒருபோதும் நாட்டை பற்றி சிந்தித்து பலமான ஒரு நாட்டை தூர நோக்க சிந்தனையுடன் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது என்று விக்னேஸ்வரன் அறிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இளம் சட்டத்தரணியுடன் அநாகரிகமாக நடந்த இராணுவம். யாழ்ப்பாணத்தில் இளம்பெண் சட்டத்தரணி ஒருவருடன் இராணுவத்தினர் முறையற்ற விதமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தாங்குடி டெலிகாம் வீதியில் வசிக்கும் முஹைதீன் அப்துல்லா, வயது 14, இந்த சிறுவனை காணவில்லை என்று சிறுவனின் பெற்றோர் காத்தாங்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றனர். வைரஸ் சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்தின் வைப்பு நிதி 1136 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண குடும்ப பெண்ணிடம் உடலுறவு கொள்ள தொலைபேசியில் ரேட் கேட்ட இளைஞர்கள் கட்டி வைத்து அந்தரங்க உறுப்பில் தர்ம அடி. இலங்கையில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1060 உயர்ந்திருக்கின்றது.
அபாய வலியங்களிலிருந்து வவுனியாவுக்கு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட மக்கள் வைரஸ் தொற்று அச்சம் காரணமாக இலங்கையின் சில மாவட்டங்கள் அபாய வலியங்களாக பிரகடப்படுத்தப்பட்டு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் சிக்கியுள்ள வெளிமாவட்ட மக்களை அவர்களின் இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையின் ஒரு தொகுதியினர் இன்று வவுனியாவை வந்தடைந்தனர். சிஐடி மற்றும் டிஐடி பணிப்பாளர்கள் மற்றும் 9 மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்று இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, மலேசியா, இந்தோனேசியா, கனடா, ஜப்பான், துருக்கி, ஆஸ்திரேலியா, கட்டார், ஒமான், பஹ்ரைன், துபாய், குவைத், பிலிப்பைன்ஸ், நைஜீரியா, சோமாலியா, பிரிட்டிஷ், நியூசிலாந்து, சிங்கப்பூர், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் ஞாயிறன்று புனித நோன்பு பெருநாள் என்று உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று இந்தியாவின் கேரளாவிலும் ஞாயிறன்று நோன்பு பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று பிறை பார்க்கும் நாளாகும். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஆக்டான் 92 பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 5 ரூபாவினால் குறைப்பு. இலங்கையில் வைரஸ் அச்சம் குறைந்து 100% பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே மாணவர்கள் பாடசாலைக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள். கல்வி அமைச்சரின் தகவல். இலங்கையில் வைரஸ் தொற்றிலிருந்து குணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 620 பதிவாகியிருக்கின்றது. சன நெரிசலில் 3 பேர் பலியான விவகாரம், சந்தேக நபர்களுக்கு மறியல். கொழும்பு மாளிகாவத்தை யுமா மஸ்ஜிதுல் வீதியில் சன நெரிசல் சிக்கி 3 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களும் விளக்க முறையில் வைக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்கள் வரும் ஜூன் 4 வரை விளக்க முறையில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் 3 பேர் மரணமாக காரணமாக இருந்த பணம் வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த வர்த்தகரும் உள்ளடக்கம். தேசிய மட்டத்தில் பல்துறை பட்டதாரிகளை உருவாக்குவதில் பெரும் பாங்காற்றும் கல்முனை மகமூத் மகளிர் கல்லூரி வலயத்தில் முன்னணி. தமிழ் மக்கள் மட்டுமன்றி சிங்கள மக்களும் விரைவில் ஐக்கிய நாடுகள் சபையின் கதவுகளை தட்ட நேரிடும். சுரேந்திரன் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு, 2 படுகாயம். யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் இளைஞரொருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார். உயிர் தியாகம் செய்த ரிஸ்வானுக்கு புகழாரம். நுவரேலியா தலவாக்கல்லை பகுதியில் தனது உயிரை துச்சமென மதித்து ஓர் உயிரை காப்பாற்றிய அந்த மனிதநேயத்துக்கு தலை வணங்குவதாக மலிக மக்கள் முன்னணியின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். வெலிசரை முகாமிலிருந்து 17 பேருந்துகளில் வவுனியாவுக்கு அழைத்து வரப்பட்ட கடற்படையினர். வெலிசரை கடற்படை முகாமைச் சேர்ந்த 500 மேற்பட்ட கடற்படை வீரர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை அடுத்து அந்த முகாமைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் பலர் வைரஸ் பரிசோதனைக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதற்கமைய 17 பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட கடற்படையினர் வவுனியா பம்பமெடு தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டனர். நன்றி. மீண்டும் இன்னுமொரு செய்தி பார்வையொன்றில் உங்களை சந்திப்போம்.